தான் ஜவ்வு மிட்டாய் மாதிரி டப்பாவில் நிறைய வாங்கிட்டு வந்து தட்டியிருக்காளுக. நல்லா வெளியே ஓடி ஆடி விளையாடாமல் வீட்டுக்கு உட்காந்தே விளையாண்டுட்டு இருக்காளுக. முதல்ல ஜவ்வு மிட்டாய் வாங்கின அவங்க அம்மாவை சொல்லணும். பாட்டி, அது ஒன்றும் ஜவ்வு மிட்டாய் கிடையாது, நான் எத்தனை தடவை சொல்கிறேன் ஸ்லைம்னு, உடனே ஜவ்வு மிட்டாய் ஜவ்வு மிட்டாய்னு சொல்கிறீங்களே. ஆடா, என்னோடய மீன் குட்டிக்கு ரொம்ப பசிக்குமே. ஆ, நல்லா ஜவ்வாக தானே இழுத்து விளையாடுறீங்க, ஜவ்வு மிட்டாய் தான் அது. போங்க, உங்களை மாற்றவா முடியும், என்னமோ சொல்லிட்டு போங்க. இந்த கலர் கலராக கல் போட்டதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பிளாங்காக தெரியும்ல. ஏய் நீல, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, பாரு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. அன்னைக்கு உன் நெக்லஸை காப்பாற்றி கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. இவன் மீனை பார்த்துட்டு எதையும் பார்க்க மாட்டாளே. ஏய் சூர்யா, பரவாயில்ல, எதுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் மீன் கிட்டே போயிட்டாலே இப்படி தான் பண்ணுவா. சரி, நீங்கள் வந்து உட்காருங்க ஃபஸ்ட்டு. ஆ ஓகே சூர்யா, என் பின்னாடி தானே நித்யா வந்தா. ஏய் நித்யா உள்ளவா. ஆனால் விஜய் நித்யா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? சூர்யா சொல்லவே இல்லை பாத்தியா, நீ இருக்கியே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏன் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க சேரில். நேற்று ஈவினிங்கே நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா, அடிக்கடி வாங்க விளையாடல ஜாலியா. அட இது யாருடா இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க? ஈ ரியா, அங்கே பார்த்தியா அன்னைக்கு வந்தாங்களா ரெண்டு பேர், அவங்க வந்திருக்காங்க மறுபடியும். ஆமாம் கீர்த்தி, ஜாலி நிறைய பேர் இருக்காங்க, செம்ம ஜாலியாக விளையாடலாமா? இவனுமா புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தான் நம்மளை வர சொன்னான், எதுவுமே எடுத்து காட்டாமல் இருக்கா? அட இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம மூஞ்சியை காட்டினா தான் எடுத்துகிட்டு வருவா, இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? அம்மாடி, அந்த ஜவ்வு மிட்டாயெல்லாம் வாங்க வேணாம் சொல்லுமா, இழுத்து இழுத்து விளாட்றது நல்லாவா இருக்குது, காசு தான் வேஸ்ட் ஆகுது. பாட்டி நீங்கள் சும்மா இருங்க, அது பேர் ஜவ்வு மிட்டாய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏ நிலா, உங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஏ ரியா, ஒரு நிமிஷம் சரி எந்திரிச்சு வந்து பாறேன், எவ்வளோ ஸ்லைம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னு. ஆ அது வந்துட்டேன். அட என்ன டப்பா டப்பாவாக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா, சூப்பராக இருக்குது, இதை வச்சு விளாட்லாமா இன்னைக்கு ஃபுல்லாக? ஆ வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கீர்த்தி, இந்த நிலாவை பார்த்தியா, ஃபிஷ்ஷு மட்டும் நல்லா வளர்ப்பாளா, ஆனால் ஃபுட்டு மட்டும் போட மாட்டான், பசிக்கிறதே பசிக்கிறதுன்னு சொல்லுவா, பாரு போடுறதுக்கு மறந்துட்டா. இதை அப்படியே சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு தானே நீ இருக்கிறன்னு சொல்லிடுவா, பேசாமல் இரு. சூரிய போட்டியா, நானே சொல்லணும்னு நினச்சேன். சரி சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு, இதை ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல? ஃபிஷ் ஃபுட்டை ஸ்லைமில் மிக்ஸ் பண்ண போகிறோம். என் நிலா, ஃபஸ்ட்டு நீ வாங்கிட்டு வந்த ஸ்லைம் எல்லாம் காட்டு, அதுக்கப்புறம் பேசிட்டுரு. ஆஹா கீர்த்தி, கொந்தளிச்சிருவா, இதுக்கு மாதிரி விட்டோன்னா. சரி, இங்கே பார்த்தியா க்ரீன் கலர் உனக்கு பிடிக்கும்ல, அந்த கலர் தான். நெக்ஸ்ட்டு ரெட் கலரு, அப்புறம் வந்து ப்ளூ கலரு, அப்புறம் இதுவுமே ஒரு க்ரீன் கலர் தான். இது எல்லாமே ஸ்லைம் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸ் இருக்குல்ல. ஏ என்ன சொன்னது, பேர் ஸ்லைமா, ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. ஆமாம் நித்யா, விளையாண்டு பாரு, அதை விட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்லைமை வச்சு விளையாடுமா? இதில் நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் தெரியுமா, இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃபுட் இருக்குது இல்லையா, இது தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ண இந்த க்ரன்ச்சி ஸ்லைம்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வரதான் செக் பண்ணுவோம். கச்சக் கச்சக் கச்சக்குன்னு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அட அப்படிலாம் ஒன்றும் கேட்காது, நார்மலாக தான் இருக்கும், ஆனால் எனது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் அந்த மாதிரி எதையுமே மிக்ஸ் பண்ணதில்லை இல்லை, நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ நிலா, எதுக்கு இவ்வளோதான் எடுத்துருக்கா, வேஸ்ட்டாக போகுது பாரு. ஏ சூர்யா, மீன் நாலஞ்சு தான் சாப்பிடுது டெய்லி, பாக்கெட்டில் அவ்வளோ இருக்குதுல்ல, கொஞ்சமாக தான் இதில் போடுவேன். நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போகிற, என்னமோ பண்ணு. என்னோடய ஸ்லைமில் மட்டும் கை வச்சா அவ்வளோதான், இந்த பச்சை கலர் ஸ்லைம்லாம் உனக்கு தான், அந்த ஜெல்லி ஸ்லைம் ப்ளூ கலர் எனக்கு, சாண்டா கிளாஸ் ஸ்லைம் எனக்கு, அப்புறம் அந்த பெரிய ஸ்லைம் வாங்கணும்ல, அது உங்களுக்கு யாருக்கும் காட்டவே இல்லை, அதுவும் எனக்கு தான். ஆ சின்ன ஸ்லைம் வேணால் வச்சுக்கோ, பெருசு நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்லி தான் வாங்கினது. ஏய் இது வலை வலை கொல கொலன்னு இருக்குதே. ஆமாம் நித்யா, விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும், கையில் தொட்டது பாரு அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜில்னஸ் இருக்கும் தெரியுமா, பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம்ல, அதனால ஸ்லைமை கையில் வச்சாலே கொஞ்சம் ஜில்லாக தான் இருக்கும், அதுவும் இது மட் ஸ்லைமாக நல்லாயிருக்கும். ஆ பார்க்கும்போதே தெரியுது நிலா, ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் கிளிட்டர்லாம் இருக்குதுல்ல. ஏ நித்யா, நீ இது வரைக்கும் ஸ்லைம் பார்த்தது இல்லையா? அப்போ இல்லை ரியா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இவ்வளோ சூப்பராக இருக்குமா இது? அட இது என்ன சின்னதாக இருக்குது, நாங்கள் இன்னொரு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு, அதை ஒரு நாள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம், அன்னைக்கு வீட்டுக்கு வரணும் சரியா? ஆ ஓகே சூர்யா, இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை ஃபுல்லாக இழுத்த ஒரு மாதிரி கிளாஸாக தெரியுமோ? ஆமாம் ஆமாம், கிளாஸாக தான் தெரியும், என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல, நான் குத்தி குத்தி விளையாட போகிறேன். ஏய் சூப்பராக இருக்குது, என் நிலா நீ விளையாட போகிறேன்னா விளையாடு, நான் விளையாடுறேன். என்ன நித்யா, உனக்கு ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்குது போல. ஆமாம் விஜய், சூப்பராக இருக்குது தெரியுமா. சரி ஓகே, போதும் போதும், நார்மலாக ஸ்லைம் வச்சு விளையாண்டதெல்லாம் போதும், இப்போ நம்ம இதில் ஃபிஷ் ஃபுட்டை மிக்ஸ் பண்ணலாமா? இங்கே பற்றியா பாதி தான் வச்சுட்டேன், பாதி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ அதை மிக்ஸ் பண்ண பாரு, இழுக்கும் போது நல்லா இருக்குது. ஆ உனக்கு நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுன்னா. ஏ நீலா, நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன், ஆனால் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ரொம்ப சூப்பராக வந்திருக்குப்பா, குட்டி குட்டி சாக்லேட்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஐயா இது என்ன சாக்லேட்டா, சாக்லேட்டு சொல்கிறது, அப்புறம் என்னால் சாக்லேட் கூட சாப்பிட முடியாது. ஆமாம் ஆமாம், பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது, சாக்லேட்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ்.
சரி ஓகே விடுங்க, எதையும் சொல்லலை. இப்போ இழுத்து இழுத்து விளையாடுமா, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன் அது இழுக்கும் போது பாரு ஜவ்வாக வருது, அந்த ரெட் கலரும் அப்புறம் வந்துட்டு க்ரீன் கலரும் இருக்குது பார்த்தியா ஃபிஷ் ஃபுட்டு, அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே இதை பால் மாதிரி ரவுண்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பால் மாதிரி ரவுண்ட் ஆக்கி மேலே தூக்கி போட போறியா? இல்லை இல்லை, சும்மா தான் பால் மாதிரி ரவுண்ட் ஆகினேன், நல்லாவே இல்லை இது. ஓகே நான் கீழ்த்து இழுத்த மாதிரி பெருசு பெருசாக இழுக்கட்டுமா? ரொம்ப தின்னான லேயராக வரும் பாரு. ஐயோ பிஞ்சிருச்சு, இப்போ பாருங்கள் மறுபடியும் தின்னாக வரும் பாருங்கள். என் இல்லா நீ சொன்ன மாதிரி ரொம்ப தின்னாக வந்துருச்சு, இதுக்கு மேலே இழுக்காத, நடுவில் ஓட்ட வந்துடும் பார்த்துக்கோ. ஆமாம்மா போதும், இதை வச்சு விளையாண்டது. சரி இந்த ஸ்லைம்லாம் எங்கே வாங்கினேன்னு சொல்லு, நாங்களும் போய் வாங்குவோம். ஆமாம் நீலா, எனக்கும் ஆசையாக இருக்குது, இவ்வளோ வாங்கியிருக்கியே, நாங்களும் போய் வாங்குகிறோம். ரியா போகலாமா? ஆ ஓகே கீர்த்தி, அப்படின்னா நாளைக்கு மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு நீலா வீட்டுக்கு வந்து விளையாடலாம் சரியா? ஆனால் நீலா வச்சுருக்க மாடலாக வாங்குவோம், இல்லை நிறையா மாடல்ஸ் இருக்குள்ள அது வாங்கலாம். அடாடா வாங்குங்க, நிறையா மாடல் இருக்குது, நாங்களே ரெண்டு மூணு மாடல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கும்ல, அது பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க, அந்த ஷாப்பை எடுத்துட்டு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்மளும் போகலாரியாங்க. ஏ விஜய் விஜய், இவங்க சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி கூட, நானும் வீட்டில் வச்சு விளையாடுவேன்ல, எனக்கும் ஆசையாக இருக்குது விஜய். ஆ வீட்டுக்கு போய் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த ஸ்லைம் எடுத்து உள்ளே வச்சிடலாமா? நாளைக்கு வாங்க நம்ம வேறு ஸ்லைம் வச்சு விளையாடலாம். இப்போ இதை உள்ளே வச்சு பூட்டி வச்சுருங்க. பாரு எவ்வளோ குட்டி குட்டியாக பால் பாலாக தெரியுது, கலரே மாறிடுச்சுல, லைட் க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க்காக மாறிடுச்சு. ஏரியா மறக்காமல் நாளைக்கு காலையில் கடைக்கு போகணும் சரியா? மறந்துடாத, காலையில் வந்துடுவேன் வேமாவே வீட்டுக்கு.